உள்ள வந்து பாட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அமைச்சர் காரை மறித்த மக்கள் கண்டு கொள்ளாமல் சென்ற அமைச்சருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்த இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரிடம் வந்து மக்கள் கெஞ்சுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எதுவும் வந்து இப்போ பண்ணுறது கூட பற்றி நீங்கள் பேச தேவை, அந்த மாதிரிலாம் வேணாம். ஒரு பார்வையிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி ரோட்டில் வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயங்க வந்து கொஞ்சம் பாருங்கள் பாருங்கன்ட்டு. ஆனால் அதை மதிக்காமல் அமைச்சர் அவர்கள் வந்து அவர் மாதிரி கார் எடுங்கன்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. இத்தனைக்கும் அவர் கூப்பிட்றது கேட்கல, இல்லை வேறு எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே மழுப்ப முடியாத அளவுக்கு ரொம்ப கிளியராக அந்த காணொலி நமக்கு தெரிய வருது. அவர் பார்த்தும் அந்த பக்கம் தலையே திருப்பக்கூடாதுங்கிற போக்கில் இந்த பக்கமாகவே திருப்பி போய்கிட்டு இருக்காரு. இந்த காணொலி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதிகபட்சமாக பகிரப்படுகிற இந்த காணொலி மூலமாக திமுக அமைச்சர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் வெள்ளத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒன்றுமே அதை கண்டுக்காமல் போகணும். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இந்த ஏரியா எம்எல்ஏ இல்லைன்ற மாதிரி சுத்தமாக கண்டுக்காமல் போகிற மாதிரியான பல விடயங்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கூட திருநெல்வேலி சென்று பார்ப்பதான அறிக்கையும் வெளியிட்டு விட்டார். இப்போது அங்கே வந்த பிறகு எந்த மாதிரியாக அரசியல் ஊடகங்கள்லாம் சித்தரிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமைச்சர் அவர்களே கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய இந்த போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க.